80 மக்களவை தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்துல ஏற்கனவே 16 தொகுதிகளுக்கு 2 கட்டங்களா தேர்தல் நடந்து முடிந்த நிலைமையில இப்போ 3 கட்டமா 10 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்க இருக்கு. இதுவரை வாக்குப்பதிவு நடந்த 16 தொகுதிகளும் ஜாட் சமூக வாக்கு வங்கிய மையமா கொண்ட தொகுதிகள். ஆனா இப்போ வாக்குப்பதிவு நடக்க இருக்க 10 தொகுதிகள்ல யாதவ்கள் மற்றும் முஸ்லிம்களுடைய வாக்குகள் தான் வெற்றியாளரை தீர்மானிக்க போகுது. மே 7 நடக்க இருக்கும் 3 வாக்குப்பதிவுல சம்பால், ஹத்ராஸ், ஆக்ரா, ஃபதேபூர் சிக்ரி, ஃபிரோசாபாத், மெயின்பூரி, இட்டாக், புடவுன், ஆண்ட்லா, பரேலி தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. இதுல சம்பால், ஆக்ரா, ஃபதேபூர் சிக்ரி, மெயின்பூரி, ஆண்ட்லா ஆகிய 5 தொகுதிகள்ல பாஜக, சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ் கட்சிகளுக்கு இடையில மும்முனை போட்டி நிலவுது. மீதமுள்ள 5 தொகுதிகள்ல பாஜக மற்றும் சமாஜ்வாதி கட்சிகள் நேரடியா மோதுது. 2014 நடந்த தேர்தல்ல இந்த 10 தொகுதிகள்ல 7 இடங்கள்ல பாஜகவும் 3 இடங்கள்ல சமாஜ்வாதி கட்சிகளும் ஜெயிச்சிருந்தது. 2019 நடந்த தேர்தல்ல பாஜக 8 இடங்கள்ல ஜெயிக்க சமாஜ்வாதி கட்சி மெயின்பூரி மற்றும் சம்பால் தொகுதிகள் மட்டும்தான் கைப்பற்ற முடிந்தது. யாதவ்கள், லோதிகள், கச்சி, சாகியா, முராவோன் இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இந்த 10 தொகுதிகள்ல அதிகமாயிருக்கு. ஏற்கனவே 2019 ஒப்பிடும் போது பாஜகவுடைய ஓபிசி வாக்கு வங்கி இந்த முறை வெகுவா குறையும் அரசியல் விமர்சகர்கள் ஆருடம் கணிச்சிருக்கதால அந்த கட்சி கொஞ்சம் பயத்துல இருக்கு. இது மட்டும் இல்லாம இப்போ நடக்க இருக்க 3 வாக்குப்பதிவுல சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உடைய குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் போட்டியில இருக்காங்க. கன்னோஜ் தொகுதியில இந்த முறை அகிலேஷ் யாதவ் நேரடியா கிளம்புறதால அவருடைய மனைவி டிம்பிள் யாதவ் மெயின்பூரி தொகுதியில போட்டியிடுறாங்க. அதே போல அகிலேஷ் யாதவுடைய மச்சான் அக்ஷய் யாதவ் ஃபிரோசாபாத் தொகுதியிலையும், யாதவ் குடும்பத்தின் இன்னொரு வாரிசான ஆதித்யா யாதவ் புடவுன் தொகுதியிலையும் களமிறங்குறாங்க. இதனால 3 கட்ட வாக்குப்பதிவு அகிலேஷ் யாதவ் குடும்பத்தினருக்கு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. சமாஜ்வாதி கட்சியும் அதிகமான எஃபர்ட் போட்டு பாஜகவுக்கு டஃப் கொடுக்க முயற்சி செய்துட்டு இருக்கு. 3 கட்ட தேர்தல் நடக்கும் 10 தொகுதிகள்ல இட்டாக், ஃபதேபூர் சிக்ரி, பரேலி தொகுதிகள்ல சமாஜ்வாதி கட்சி ஒரு முறை கூட ஜெயிச்சது கிடையாது. ஆனா இந்த தொகுதிகள் மட்டும் இல்லாம மெயின்பூரி, ஆக்ரா, ஃபிரோசாபாத் தொகுதிகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு 6 முதல் 13 விழுக்காடு வரை வாக்கு வங்கி இருக்கதால இந்த முறை முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கிய ஓபிசி வாக்கு வங்கியோட கைகோர்க்க வச்சு அறுவடை செய்து வெற்றி பெற சமாஜ்வாதி கட்சி திட்டமிட்டு இருக்கு. பாஜகவுக்கு மாநிலத்துல ஆளும் யோகி ஆட்சிக்கு எதிரான இன்கம்பன்சி, மத்தியில ஆளும் மோடி ஆட்சிக்கு எதிரான இன்கம்பன்சி, ஓபிசி வாக்கு வங்கி கட்சிக்கு எதிரான மனநிலையில இருப்பது, சமாஜ்வாதி காங்கிரஸ் கட்சிகள் கூட்டணி அமைத்திருப்பதுன்னு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஆனாலும் பகுஜன் சமாஜ் கட்சி கடந்த முறை சமாஜ்வாதி கட்சி வெற்றி பெற்ற சம்பால் தொகுதியில ஜியாவுர் ரஹ்மான் என்கிற முஸ்லீம் வேட்பாளருக்கு எதிராக சவுகத் அலி என்கிற முஸ்லீம் வேட்பாளரை களமிறக்கி இருக்குது. அகிலேஷின் மனைவி டிம்பிள் யாதவ் போட்டியிடும் மெயின்பூரி தொகுதியில ஷிவ் பிரசாத் யாதவ் என்பவரை களமிறக்கி இருக்கதுன்னு ஓட்ட பிரிக்கிற வேலைகள்ல இறங்கி இருக்கு. இதனால பாஜகவுக்கு ஒரு சில தொகுதிகளில் சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் 3 கட்ட தேர்தல் நடக்கும் தொகுதிகளில் பாஜக ஒரு சீட்டை கூட கைப்பற்ற முடியாதுன்னு சவால் விட்டு வேலை செய்துட்டு இருக்காரு அகிலேஷ் யாதவ்.